ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். தமிழகத்தில் இப்போ ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு பள்ளிகளிலேயே நடைபெறும், ஆன்லைன் மூலமாக நடத்த வாய்ப்புகள் இல்லைன்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதை பற்றி நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூட பில் ஐக்கனையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ப்ரோ ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா வந்து விருப்பமுள்ள ஆசிரியர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை வந்து நீங்கள் ஈடுபடலாம். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை நீங்கள் கட்டாயமாக ஈடுபடணும்னு அவசியம் இல்லை, அது வந்து கட்டாயமாக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வை பொறுத்தவரையில் கட்டாயமாக அது வந்து நடைபெறும். மாணவர்கள் பள்ளி வகுப்பறைக்கு வந்தே வந்து தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்லைனில் வாயிலாக தேர்வு நடத்த வாய்ப்புகள் இல்லை. சுகாதாரத்துறை ஒப்புதலுடன் தேர்வு தேதி விரைவில் வந்து அதுக்கான தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கல்வி தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களிலுமே வந்து மத்திய கல்வி முறையான சிபிஎஸ்இ கல்வி முறையை கருத்தில் கொண்டு தான் வந்து கருத்துக்களை முன்வைத்தாங்க. ஆனால் தமிழகம் மட்டுமே வந்து மாநில கல்விக் கொள்கையை முன்வைத்து வலியுறுத்தியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பள்ளி தேர்வு தேதியை மாநில அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அது கூட்டத்தில் வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க. பள்ளி மாணவர்களுக்கு எதிர்காலம் எவ்வாறு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து அவர்கள் உடல்நலமும் முக்கியம். அதனால் வந்து கொரோனாவை கட்டுப்படுத்த முதல்வர் பல்வேறு முன்னெச்சரிக்கை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த முகாமில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ளஸ் டூ பொதுத் தேர்வை பொறுத்தவரையில் வந்து ஆன்லைனில் எக்ஸாம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்கூலில் நேரடியாக வந்து தேர்வு எழுதுகிற மாதிரியும், அப்படி ஸ்கூலில் நேரடியாக தேர்வு எழுதி இது சமூக இடைவெளியை கடைபிடித்து அவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து தேர்வு எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தற்போதைக்கு. ஸோ அதுவும் வந்து அதனோடய அறிவிப்புகள் ஒன்றும் வரலை. கண்டிப்பாக சுகாதாரத்துறை ஒப்புதலோடு அதற்கான தேர்வு தேதி அறிவிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.